வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாஸ்டர் பிளான். இன்றைக்கி இந்த மாஸ்டர் பிளானில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு மூவியோட ரிவ்யூ. இன்றைக்கி சோனி லீவில் ரிலீஸ் ஆகிற பிளான் பி, திட்டம் 2. இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் லீட் ரோலில் பண்ணியிருக்காங்க. அதாவது முதல் முறையாக ஒரு போலீஸ் காப்பாக பண்ணியிருக்காங்க. அதாவது ஐஸ்வர்யா ராஜேஷ்னாலே அந்த படங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவங்களோட ஆக்டிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நல்ல நல்ல கதைகளாக சூஸ் பண்ணி நடிப்பாங்க. இந்த படத்தை விக்னேஷ் கார்த்திக் டேரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் யாருன்னா, இவர் நிறைய ஷார்ட் ஃபிலிமில் பார்க்கலாம், ஆங்கராக கூட இருந்திருக்காரு. அதாவது ரீசெண்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் இவர் சேம் புள்ளி அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிமை எடுத்தார், அதுவும் நல்ல வரவேற்பு வச்சுச்சு. இப்போது இந்த படத்தோட கதைக்கு வரலாம். கதையோட ஸ்டார்டிங்கில் ஐஸ்வர்யா ராஜேஷோட ஃப்ரெண்டு காணாமல் போயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அவங்க இறந்தும் போயிடுறாங்க. இது வந்து கொலையா தற்கொலையா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அந்த டைமில் இந்த கொலையை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் வர்றாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இதே மாதிரி கொலை பக்கத்து ஏரியாவும் நடக்குது. அங்கேயும் இதே கொலையாளி தான் கொண்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிசிடிவி கேமராவில் அவன் முகம் பதிவாகுது. இப்படி நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் அந்த கொலை பண்ணது யார், ஏன் கொலை பண்ணார், எதுக்காண்டி பண்ணார், இதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட கதை. அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காரு டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக். யார் கொலை பண்ணா, எது கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்ப செம்ம சஸ்பென்ஸாக கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு திகில் படம்னு சொல்லிவிட்டு அதை ரொம்ப திகிலாக கொடுக்கணுன்னா அதுக்கு ஒரு திறமை வேணுங்க. அதில் இந்த டைரக்டர் ஜெயிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு சீனுமே அவ்வளோக்குள்ளே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு இந்த படத்தில். அதாவது அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்ன அப்படிங்கிறத கணிக்க முடியாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு படத்தோட பலமே என்னென்னா, அந்த படத்தோட அடுத்த சீன் என்னங்கிறது கணிக்க முடியாமல் இருக்கணும். அதுதான் அந்த படத்தோட பலம். இதில் அதில் ஜெயிச்சும் இருக்காங்க. ஆனால் விசாரிச்சதில் அந்த பொண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரின்னு சொல்கிறாங்க. இன்டர்வலில் ஒரு ட்விஸ்ட்டு, கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னு வேறு லெவலில் தெரிக்க விட்டுருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் கண்டிப்பாக இவங்க நடிப்பை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே அதை கச்சிதமாக அவங்க ஸ்டைலில் நடிச்சுட்டு போயிடுறாங்க. அதில் இந்த படத்துலேயும் அவங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. லேடிஸ் போலீஸ்னாலே சில படங்களில் ரொம்ப கெத்தாக காமிச்சிருப்பாங்க, ஆவும் கத்திக்கிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனம் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் கொஞ்சோண்டு பெண்மையும் கலந்து ரியலாக ஒரு போலீஸ்காரங்க குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அருமையாக காமிச்சிருக்காங்க. அது அருமையாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ். அதாவது இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு பிரேக் டவுன் நடக்கும். அதில் கொலையாளி யார் அப்படிங்கிற மர்மம் தெரிய வரும். அந்த டைமில் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்துக்கு கேமரா ஒரு கோகுல் நாய் பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி மான்ஸ்டர், மாஃபியா இப்படிப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு. அதுலேயும் நல்லாவே இருக்கும். மர்டர் மிஸ்ட்ரி மூவிங்கிறதுனால இந்த படத்தில் அதுக்கு தகுந்தாப்பில் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுலேயும் அந்த ஃபேனுக்கு மேலே வச்சு அந்த கேமரா வச்சு கேப்சர் பண்ணுறது அந்த சீனில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதாவது திகில் படங்கள்னாலே கேமரா ஒர்க் நல்லா இருந்தால் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த படத்துலேயும் அது மிஸ் ஆகலன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு மியூசிக் சதீஷ் ரகுநந்தன் பண்ணியிருக்காரு. இவரும் ரொம்ப அருமையாகவே பண்ணியிருக்காரு. அதாவது திகில் படத்துக்கு உண்டான பீஜியம் தான் கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி ராட்சசன் அந்த படங்களோட எஃபெக்ட் இல்லைனாலும் ஒரு திகில் படங்களுக்கு உண்டான ஒரு நல்ல தரமானதாக கொடுத்துருக்காரு. ஸ்டார்டிங்கில் வர அந்த ரொமான்டிக் சாங் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு எடிட்டிங் வந்து சிஎஸ் பிரேம்குமார். இவரும் ரொம்ப அருமையாகவே பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் ரொமான்டிக் சீன், லவ் சீன்ஸ்லாம் வரும், இதெல்லாம் எதுக்கு வருது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் அது கிளைமேக்ஸுக்கு உண்டான லீடு தாங்கிறது படம் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் தான் புரியுது. ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த படத்தில் ஹீரோவாக சுபாஷ் செல்வம் நடிச்சிருக்காரு. அதாவது ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஒரு லீட் ரோல் அப்படி சொல்லலாம். இந்த கதைக்கு தேவையான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இவரும் தன்னோட பங்குக்கு ரொம்ப அருமையாக நடிச்சுட்டு போயிருக்காப்புல. அதாவது அந்த படத்தோட ஒன்லைன் சொல்லணும்னா, அவங்க வாழ்க்கை அவங்க கையில், அவங்க வாழ்க்கையை அவங்க தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதாங்க இந்த படத்தோட கதை. இது ரியலாக நடந்த ஒரு ட்ரூ பேஸ் ஸ்டோரியை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம். சில நேரங்களில் அந்த சீக்ரெட்ஸாகவே இருந்துட்டா நல்லது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் பார்க்கணும்னா இந்த படத்தை பார்க்கலாம். நல்ல ஒர்த்தான மூவி தான் இது. சோனி லீவில் அவைலபிளாக இருக்குது. என்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சு, கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.